ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. அடுத்ததாக இன்னொரு பாடலை நாம் இந்த படகு சம்பந்தமான ஒரு பாடலை பதிவு செய்வோம். எந்த பாடல் என்று சொல்றால், அருமையான நடிகர் திலகத்துக்காக டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடியது, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியது, இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் அவர்கள் பாடியது. என்ன படம்? தியாகம். இந்த தியாகம் படத்திலே வந்து மிக அருமையான ஒரு பாடல், ஆண்டவன் அறியனெங்கில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியனெங்கில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா. அருமையான இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை நாம் இப்போது பார்த்து ரசிப்போமா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.